शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान्यतीश्वरान्। श्रीगुरुभ्यो नमः। सूतसंहितै यज्ञवैभवखण्डं 40वद् अध्यायम्। सूत उवाच, अथात संप्रवक्ष्यामि सर्वसिद्धिकरं नृणां मया नोक्तं इतः पूर्वं अतिगुह्यम् अनुत्तमम्। सूत சொல்ற, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சொல்லாத விஷயத்தை சொல்ல போறேன். இப்ப சொல்லக்கூடிய விஷயம் வந்து சர்வசித்திகரம் நிறாம், மனுஷனுக்கு எல்லா விதமான சித்திக்கும் இது உபயோகப்படக்கூடிய விஷயங்கள், அப்பேற்பட்ட விஷயங்களை இப்ப சொல்ல போறேன். அது என்னதுன்னு கேட்டா, காய்கம் வாச்சிக்கம் செய்வ மானசஞ்ச ததைவச்ச த்ரிவிதம் கர்ம கர்த்தவியம் சர்வசித்தியர்த்தம் ஆஸ்திகைவி. சர்வசித்தியர்த்தம்னா எல்லா என்ன வேணுமோ சர்வ இஷ்ட சித்திக்கும் செய்ய வேண்டிய காரியம் மூணு விதமான காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கும். காய்கம் வாச்சிக்கம் மானசம். காய்கம்னா சரீரத்தால செய்யக்கூடியது, வாச்சிக்கம்னா பேச்சால சொல்லக்கூடியது வாக்கால, மானசம்னா மனசனால செய்யக்கூடியது. இந்த மேல் சொல்ல போற இந்த மூன்று விதமான கர்மாக்கள் இருக்கேன், அதை அனுஷ்டானம் பண்ணினா வாழ்க்கை எல்லாம் சித்திக்கும் அப்படிங்கறத சொல்லிக் கொடுத்தார். ஆஸ்திகைகின்னு ஒண்ணு சொல்ற, ஆஸ்திகைகி த்ரிவிதம் கர்ம கர்த்தவியம். ஆஸ்திகர்கள் இந்த கர்மாக்கள்ல அதிகாரிகள். முதல்ல காய்கத்தை சொல்றார், சர்வாசித்திகரம் கர்ம காய்கம் பகுதா ஸ்மிருதம். சரீரத்தினால செய்யக்கூடிய சர்வசித்தியும் உண்டு, அது எல்லா சித்தியும் கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் அநேக விதமாக இருக்கு. அநேக விதம்னா என்ன? லிங்கே சிவார்ச்சனஞ்செய்வ ருத்ராட்சாணாஞ்ச தாரணம் அக்னிரித்யாதிபெர் மந்திரைஹி ஜாபாலோக்தைஷ்ச சப்தபிஹி த்ரியாயுஷேண மந்திரேண பஸ்மனா சஜலேனஜ சர்வாங்க உத்தூலனஞ்செய்வ திரிபுண்டிரஸ்ய ச தாரணம் சிவஸ்ய உற்சவ சேவாச்ச சிவக்ஷேத்ரேஷு வர்த்தனம். இதான் காய்கமான சர்வசித்திகர கர்ம. என்ன சொன்னார்? லிங்கே சிவார்ச்சனம் செய்தோம். சிவலிங்கத்துல சிவனை பூஜிக்கிறது, லிங்கத்துல சிவார்ச்சனம் பண்றதுங்கிறது எல்லா சித்தியையும் உண்டாக்கக்கூடிய ஒரு கர்மா. அதே மாதிரி ருத்ராட்சாணாஞ்ச தாரணம், ருத்ராட்சத்தை தரித்துக் கொள்வது, இதுவும் எல்லா சித்தியையும் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி பஸ்மனா சஜலேன சர்வாங்க உத்தூலனம், விபூதிய குழைச்ச உடம்புல எல்லா இடத்துலையும் இட்டுக்கிறது. அதுவும் எப்படி இட்டுக்கிறதுன்னா, அக்னிரித்யாதிகரும் மந்திரைஹி ஜாபாலோக்தைஷ்ட சப்தபிஹி த்ரியாயுஷேண மந்திரேட பஸ்மனா சஜலேனச்ச சர்வாங்கோத்தூலனம். அதாவது அக்னி பஸ்மா இத்தியாதி மந்திரங்கள் இருக்கு, ஜாபாலோக்தமான மந்திரங்கள், அதை தவிர்த்து த்ரியாயுஷம்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரங்களை சொல்லி மந்திர புரஸ்தரமாக அந்த பஸ்மாவை எடுத்து ஜலத்தை விட்டு குழைச்சு அங்கத்தில் பூசிக்கிறது, இதுவும் சர்வசித்திகரம். இன்னொரு சர்வசித்திகரம் சொல்றா, திரிபுண்டிரஸ்ய ச தாரணம், அந்த பஸ்மாவாலே பஸ்மாவாலே திரிபுண்ட தாரணம் பண்ணிக்கிறது. அதாவது நெத்திக்கு நம்ம விபூதி இட்டிக்கிறோமோ இல்லையோ, மூணு கோடு வருது அது திரிபுண்டம். இப்பேற்பட்ட அந்த திரிபுண்டரச தாரணம் பண்றதும் சர்வசித்திகரம். சிவச உற்சவ சேவாச, சிவனுக்கு எந்த இடத்துல உற்சவம் நடக்கிறதோ அதை நாம சேவிக்க வேண்டும், இதுவும் சர்வசித்திகரம். சிவக்ஷேத்ரேஷு வர்த்தனம், சிவக்ஷேத்திரங்கள்ல வாசம் செய்வது, இதுவும் வந்து சர்வசித்திகரம். இப்ப சொன்னதெல்லாம் வந்து சரீரத்தினாலே செய்யக்கூடிய கர்மா. இப்ப வாக்கால செய்யக்கூடிய கர்மாவை சொல்றார், வாச்சிக்கம் கர்ம விப்ரேந்திராக சர்வசித்திகரம் நிருணாம். இன்னும் சொல்ல போறது, ஹே விப்ரேந்திராக உத்தமமான பிராமணர்களே, வாக்கால செய்யக்கூடிய கர்மா சர்வசித்தியும் கொடுக்கக்கூடியது எதுங்கிறது இப்ப சொல்றேன்.
கின் மந்திரஸ்ய ஜபஸ்தத்வத் பதாக்ஷ்ய ஜபஸ்ததா ததா பிரணவஸ்ய ஜபஹ தத்வத் ஹம்சாக்ஷ்ய மனோர்ஜபஹ ஷடக்ஷரஸ்ய மந்திரஸ்ய சாவித்ர்யாஸ்ய ஜபஸ்ததா வேதபாராயணம் செய்வ வேதாங்கானாம் ச கீர்த்தனம் மானசம் கர்ம விப்ரேந்திரா இல்ல மான கீர்த்தனம் அது பரியந்தம் வச்சுக்கணும். இது பரியந்தம் வாசிக்கணும். மானசம் கர்ம விப்ரேந்திரா சர்வ சித்திகரம் திருநாம்ங்கிறது மானச கர்மம். அடுத்தது இதுல என்னென்ன பண்ண சொல்ற, வாக்கால செய்யக்கூடிய எல்லா காரியத்துக்கும் எல்லா சித்தியையும் கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் என்ன அப்படின்னு கேட்டா பரிசா சொல்லிட்டு வர்றார், ஜபம் தான் முக்கியமா. நிறைய ஜபங்கள் இருக்கு. கின் மந்திரஸ்ய ஜபஹா, அதாவது சைத்தன்ய ஸ்வரூபத்தை போதிக்கக்கூடிய பல மந்திரங்களுக்கு ஜபம் பண்ணணும். அதே மாதிரி பதாட்சஸ்ய ஜபஸ்தசா, இந்த பதம்னு சொன்னா மாத்ருகா அக்ஷரங்கள் சொல்லியிருக்க, அந்த மாத்ருகா மந்திரங்களை ஜபிக்கிறது. பிரணவஸ்ய ஜபஹானா பிரணவ ஜபம், ஹம்ச மந்திர ஜபம், அப்புறம் ஷடக்ஷர மந்திர ஜபம், அப்புறம் சாவித்ரியாஸ்தி ஜபம், காயத்ரி ஜபம், இந்த ஜபம், இந்த ஜபம் எல்லாமே நமக்கு சர்வ சித்தியையும் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி வேத பாராயணம் செய்வ வேதாங்கானஞ்ச கீர்த்தனம், வேத பாராயணம் பண்றதுங்கிறதும் எல்லா சித்தியையும் கொடுக்கக்கூடியது. வேதாங்கங்கள் இருக்கு ஆறு ஷடங்கங்கள், அந்த ஷடங்கங்களை கீர்த்தனம்னா பாராயணம் பண்றது சொல்றது, இது வந்து வாச்சிகமான சர்வசித்திகர கர்மா. இனிமேல் மானசத்தை சொல்றார், மானசங் கர்ம விப்ரேந்திராக சர்வசித்திகரம் நிருணாம் மகாதேவ ஸ்மிருதி சாட்சாத் மகாதேவியாக ஸ்மிருதிஸ்தசா வேதாந்தார்த்த விசாரஸ்ச வேதாதன்யத்ர விஸ்மிருதி. இதுல நிறைய இருக்குல்ல, முதல்ல மகாதேவ ஸ்மிருதி, சாட்சாத் மகாதேவரையே ஸ்மரணம் பண்ணுவது, அம்பாளையாவது ஸ்மரணம் பண்றது, மகாதேவியா ஸ்மிருதிஸ்தசா, அம்பாளையோ சிவனையோ ரெண்டு பேரையும் சேர்த்தோ ஸ்மரணம் பண்றதுங்கிறது இருக்கு. இது மானசமான எல்லா சித்தியையும் கொடுக்கக்கூடிய கர்மா. அதே மாதிரி வேதாந்தார்த்த விசாரஸ்ட, வேதாந்தார்த்தத்தை விசாரம் பண்ணுவது இருக்கு, அதுதான் நமக்கு சிரவணம்னு சொல்றோம், சிரவணம் மன்னனம் நிதித்தியாசனம், அந்த வேதாந்த விசாரம் பண்றது இருக்கு, இதுவும் ஒரு மானசமான கர்மா. இந்த கர்மாவும் எல்லா சித்தியையும் கொடுக்கக்கூடியது, பெரிய புண்ணியமானது. அதுக்கு அதை தவிர்த்து வேதா தன்யத்திர விஸ்மிருதி, வேதத்தை விட்டு பாக்கி விஷயங்கள் இருக்கு அதை மறக்கிறது, அதுவே ஒரு புண்ணிய கர்மாங்கிறார். வேதா தன்யத்திர விஸ்மிருதி, அவைதிகமான விஷயங்கள் அது மறந்து போச்சுன்னு சொன்னா அதுவே க்ஷேமம், அதுவே சர்வசித்திகரம்ங்கிறத சேர்த்துட்டார். மானச கர்மா விரக்தி சர்வலோகேபியா வேதார்த்தே நிச்சயா அச்சலா ஸ்மார்த்தே பௌராணிகேபியர்த்தே நிச்சயஷ்ட ததைவ ச. இன்னொரு மானச கர்மா சர்வசித்தியை கொடுக்கக்கூடியது, விரக்தி சர்வலோகேபியா எல்லா லோகங்கள்லயும், பூலோகம் மாத்திரம் இல்லையே, சொர்க்கலோகம் பிரம்மலோக பரியந்தம் எல்லாத்திலையும் ஒரு வைராக்கியம் இருப்பது, இதுவும் ஒரு மானச கர்மா, சர்வசித்தியும் கொடுக்கக்கூடியது. வேதார்த்தே அச்சலா நிச்சயா, வேதத்துடைய அர்த்தம் இதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அசைக்க முடியாத தீர்மானமா இருக்குன்னா அது எதுவுமே வந்து ஆட்ட முடியாது, அப்பேற்பட்ட திருடமான நிச்சயம் இருக்கு, இது ஒரு மானச கர்மா. ஸ்மார்த்தே பௌராணிகேபியர்த்தே நிச்சயஸ்ட ததைவ ச. அதே போல ஸ்மிருதியில சொல்லப்பட்ட விஷயங்கள், புராணத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள், அதுலேயும் தீர்மானமா திருட நிச்சயம் வரணும், அதுவும் வந்து மானச கர்மானு எடுத்துருக்கார். அதான் சர்வசித்தியையும் உண்டாக்கக்கூடிய மானச கர்மம். சிவச உத்கர்ஷதா புத்தி சிவோகமிதி பாவனா ஏதே தர்மாக விசிஷ்டாஸ்யு சர்வசித்திகராக அபி. சிவச உத்கர்ஷதா புத்தி, சிவன் வந்து எல்லாத்தையும் விட சிறந்தது, உத்கிருஷ்டம் ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிற புத்தி இருக்கே ஞானம், இது ஒரு மானச கர்மா. அதே மாதிரி சிவோகமிதி பாவனா, எப்போதும் சிவோகம் சிவோகம்னு தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை சிவஸ்வரூபமாக தது அபிண்ணமாக பாவிக்கிற பாவனம் பண்றது இருக்கே, இதுவும் மானசமான ஒரு கர்மா.
ஏதே தர்மா விசிஷ்டாஸ்திகு சர்வசித்திகரா. இதை தவிர்த்தும் நிறைய சர்வசித்திகர கர்மா இருக்கலாம், ஆனா அந்த சர்வசித்திகரங்களுக்குள்ள இது ரொம்ப விசேஷமான கர்மாக்களை பொறுப்பெடுத்து இங்க சொல்லியிருக்கேன். அதிருப்தாக ஏ தர்மாஸ்மார்த்தாஸ்தாபரே ஏது வேதவிதாம் முக்கியா சர்வசித்திகரா நகி. இப்போ வேதத்திலையும் ஸ்மிருதியிலையும் புராணத்திலையும் சொல்ல இப்ப சொன்னோம் இல்லையா சில விஷயங்கள். இதை தவிர்த்து சில தர்மங்கள்லாம் இருக்கும், சிரௌத்தமா இருக்கலாம் ஸ்மார்த்தமா இருக்கலாம், அதெல்லாம் வேதவித்துகளுக்கு அது வந்து பிரதானமான சர்வசித்திகர கர்மான்னு எடுத்துக்க முடியாது. முக்கியாக சர்வசித்திகராக நகி. இப்ப சொன்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது, இதுக்கு அடுத்தபடியாக மற்ற கர்மாக்கள்லாம் இருக்கும், அதையும் சர்வசித்திகரமே சொல்லலாம். ஆனா அந்த சர்வசித்திகர கர்மாக்கள் வேதவித்துகளுக்கு பரம முக்கியமானதாக இருக்க முடியாது. ஆக வேதவித்துகள் செய்யக்கூடிய காயிகமாக வாச்சிக்கமாக அல்லது மானசமாக செய்யக்கூடிய சர்வசித்திகரமான காரியம் இப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். இதுல இதுகள் தான் அவளால் அனுஷ்டிக்கப்படுறது, மற்ற விஷயங்கள் சாமான்யமா மற்றவர்களுக்கு உபயோகப்படும். ஏது வேதவிதாம் முக்கியாக சர்வசித்திகராக நகி. மகாதேவே வேதவிதாம் முக்கியாக மற்றதெல்லாம் சர்வசித்திகரா நகி, சர்வசித்தியை கொடுக்கக்கூடியது இல்லை அப்படின்னார். மகாதேவஸ்து சர்வாத்மா சர்வ வஸ்து அவபாசக சர்வானந்தகர பூர்ண சர்வ தேவோத்தமோத்தம தஸ்ய அசாதாரண தர்மாக ஏத ஏவ நஜாபரே. மகாதேவன் சர்வாத்மா, எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடியவர், அவர் தான் சமஸ்த சாட்சியா இருந்து சர்வ வஸ்து அவபாசகர், எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திட்டு இருக்கார், பார்த்துட்டு இருக்கிறவர் அவர் தான். சர்வ ஆனந்தகர, எல்லாரும் ஆனந்த அனுபவிக்கிறதுக்கு அவர் தான் காரணம், அவரே ஆனந்த சுரூபம். பூர்ணகா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கிறவர், திரிவிச பரிச்சேதம் இல்லாதவர். சர்வ தேவோத்தமோத்தம, ரொம்ப உத்தம, உத்தமத்துக்குள்ள உத்தமம் தேவதைகளுக்குள்ள, அவருக்கு அசாதாரணமான தர்மங்கள் இது இப்ப சொல்லப்பட்டது. ஏத ஏவ நஜாபரே, இப்ப சொன்னோமோ இல்லையோ சர்வாத்மான சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு பூர்ணத்துவம் எல்லாம் சொன்னோமே, இது அது அந்த மகாதேவனுக்கு மாத்திரம் வரக்கூடிய அசாதாரணமான தர்மங்கள். இது மற்ற தேவதைகளுக்கு வராது, இதை தவிர்த்து மற்ற தர்மங்கள் மகாதேவனுக்கும் இது. தஸ்மாத் ஏதேஹி சர்வேஷாம் சர்வசித்திகராக நிருணாம். அதனால இப்ப சொல்லப்பட்ட இந்த தர்மங்கள் மனுஷர்களுக்கு எல்லா சித்தியையும் கொடுக்கக்கூடியது. சத்தா சித்திஷ்ட சர்வேஷாம் மகாதேவ பிரசாததா விஷ்ணுவாதீனாம் அதோ தர்மா பூர்வோக்தா சர்வசித்திதா. விஷ்ணு முதலிய தேவதைகளுக்கு கூட ஒரு சத்தையை கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டா மகாதேவனுடைய பிரசாதம். மகாதேவ பிரசாததா விஷ்ணுவாதீனாம் சர்வேஷாம் சத்தா சித்தி, அவருடைய அனுகிரகத்தினாலதான் இவாலா இருந்துருக்கலாம். ஆகையாலே விஷ்ணுவாதிகளுக்கு சத்தாபிரதமா இருக்கக்கூடிய அந்த மகாதேவனுடைய தர்மங்கள் எல்லாருக்கும் எல்லா சித்தியையும் கொடுக்கக்கூடியது. சர்வேஷாம் அபூர்வோக்தா சர்வசித்திதாக, முன்னாடி சொல்லப்பட்ட இந்த தர்மங்கள் எல்லா சித்தியையும் கொடுக்கக்கூடியது. முகத்தோ மோக்ஷதாஸ்தியதே பிருஷ்டதா சர்வசித்திதாக சீக்கிரசித்திகராச்சைவ சிவ அசாதாரணத்துவதா. அசித்து முன்னாடி சொன்ன தர்மங்கள் இருக்கே, அந்த தர்மங்கள்லாம் நேரடியா பார்த்தா மோட்சத்துக்கு சாதனமானது, மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. முகதா மோக்ஷதாக ஏதே, மோட்சத்தை விட்டா அதுக்கு கீழே என்ன பலன் இல்லைன்னு கிடைக்க முடியும்னா பிருஷ்டத சர்வசித்திதாக, இவன் சம்சாரத்துக்கு உட்பட்ட எந்த பலத்தை கேட்டாலும் சரி கொடுக்கும், சர்வசித்திதாக. அதனால்தான் இது விசேஷம். அது மாத்திரம் இல்லை சீக்கிர சித்திகராஷ்ட, இது வந்துடுத்துனா சாதனம் சித்தமா எடுத்துனா உடனே பலன் சித்தமாகும். சாதனம் சித்தமா ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஜென்மாவே காத்துல இருக்கணுங்கிறது கிடையாது. அதனால சீக்கிர சித்திகராச்சைவம், ஏன்னா இந்த தர்மங்கள்லாம் சிவனுக்கு மாத்திரமே உண்டான அசாதாரண தர்மங்கள். சிவ அசாதாரண சுதகம், எல்லாமே சிவனோட சம்பந்தப்பட்டது, அவனுக்கே சொந்தமானது, அதனால இது ரொம்ப சீக்கிரம் பலத்தை கொடுக்கக்கூடியது.
சிவேன சதிருஷோ தேவஹா யதா விப்ராஹா நவித்யதே தசைவ ஏபிஹி சமாதர்மாஹா நவித்யந்தே ஸ்ருதௌ ஸ்மதௌ. இப்ப சொல்லப்பட்ட காயிக வாச்சிக மானச கர்மாக்களுக்கு சமமான வேற தர்மங்கள் கிடையாதுங்கிற அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திருஷ்டாந்தத்தை கொடுக்குறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இதைத்தான் சொல்லுகிறார். இதுவரையில் சொன்ன தர்மங்கள் மூணு தினசான தர்மங்கள் சொன்னோமே, இதுக்கு ஈடான வேற ஒரு தர்மம் சொல்றதுக்கு இல்லை. எங்கேயுமே ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் எங்கேயுமே சொல்ல முடியாதுன்ட்டான். எப்படி சிவேன சதிருஷோ தேவஹா யசா நவித்யதே, சிவனுக்கு சமமான இன்னொரு தேவன் கிடையாது. இங்கேயும் சொல்றது நதத் சமஷ்டாப்யதிகஷ்ட திருஷ்யதே, அவருக்கு சமமும் இல்லை அவரோட அதிகமும் கிடையாது சதிருஷமே கிடையாது. அதனால அதே மாதிரி இந்த தர்மங்களுக்கு ஈடாக இன்னொரு தர்மத்தை சொல்றதுக்கு இல்லை, ஸ்ருதி ஸ்மிருதியில கிடையாது. சிவஜான சமம் ஜானம் யசா நாஸ்தி த்வயருஷபாக ததைவ ஏபி சமா தர்மாக நவித்யந்தே ஸ்ருதௌ ஸ்மிருதௌ. எத்தனையோ ஜானங்கள்ல சிவஜானம்ங்கிறது இருக்கு, அந்த ஜானத்துக்கு சமமான ஜானம் வேறு எந்த ஜானமும் இல்லை. அதனால சிவஜானங்கிறது எப்படி ரொம்ப அசாதாரணமாக இருக்கோ, ஈடு இல்லாத ஒரு ஜானமாக இருக்கோ, வசந்த ஜானமாக இருக்கோ, அதே மாதிரி முன்னாடி சொல்லப்பட்ட தர்மங்களுக்கு சமமான தர்மம் வேறு எதுவுமே ஸ்ருதியிலேயோ ஸ்மிருதியிலேயோ கிடையாது. வேதமான சமம் மானம் யதா நாஸ்தி த்விதர்ஷபாக ததைவ ஏபி சமாதர்மாக நவித்யந்தே ஸ்ருதௌ ஸ்மிருதௌ. முன்னாடி தேவதைகளிலே சிவனை சத்தியா சொன்னார், அவருக்கு சமமா வேற கிடையாதுன்னு. ஞானத்துல சிவஞானத்துக்கு சமானமா வேற இருக்கு இது கிடையாதுன்னா, இப்ப பிரமாணங்கள்ல வேதத்துக்கு சமானமான வேற பிரமாணம் இல்லை. வேத பிரமாணம் சொன்னா அது பிரமாணம் மூர்க்கம், அதுக்கு மேல வேற பிரமாணம் கிடையாது. அப்பேற்பட்ட பிரமாணம் வேதமான சமம் மானம் நாஸ்தி வீர்ஷபா, அதுக்கு சமமான இன்னொரு பிரமாணம் வராது இல்லை. அதே மாதிரி இந்த தர்மங்களுக்கு சமம் கிடையாது. பூமி தேவ சமோ மர்த்தியோ யசா நாஸ்தி ஜெயர்ஷபாக ததைவ ஏபிஹி சமாதர்மாக நவித்யந்தே ஸ்ருதௌ ஸ்மிருதௌ. பூமி தேவா பூலோகத்து தேவர்கள், அவளுக்கு பூமி தேவாகனு பேரு. பூ தேவாக பூமி தேவாக ஆறு அப்படின்னு சொன்னா வேதாத்தியனம் பண்ணின ஆச்சாரத்தோடு இருக்கக்கூடிய பிராமணர்கள். அந்த பிராமணருக்கு சமமாக மனுஷன் கிடையாது. இடத்த ஜாகிரதையா போட்டார், மனுஷர்களுக்குள்ள வேதாத்தியனம் பண்ணி ஆச்சாரத்தோடு இருக்கக்கூடிய அந்த பிராமணனுக்கு சமமாக வேற இன்னொருத்தரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த இப்ப சொன்ன தர்மங்களுக்கு சமமாக வேற தர்மம் இல்லை. உபமான மூலமா நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு உபமானத்திலையும் ஒரு விசேஷத்தை காண்பிக்கிறார். உபவேயம் என்னமோ எல்லா இடத்துலயும் ஒரே இதுதான். முன்னாடி சொல்லப்பட்ட அந்த வாச்சிக்க மானச காய்கிட்ட தர்மங்கள், சர்வசித்திகரமான தர்மங்கள் சொன்னோமே, அந்த தர்மத்துக்கு ஈடு இல்லை அப்படிங்கிறது தான் இங்க உபமேயம் பிரதான பிரதிபாத்தியம். ஆனா இதுக்கு உபமானமாக சொல்லிட்டு வரைக்கும் பல விஷயங்களை சொல்லி வந்துடுற. சிவனுக்கு சமமான தேவத்தை இல்லை, சிவஞானத்துக்கு சமமான ஞானம் இல்லை, வேதத்துக்கு சமமான பிரமாணம் இல்லை, ஸ்ரோத்திரனான பூமி தேவனுக்கு சமமான மனுஷன் இல்லை, அப்படி வரிசையா சொல்லிட்டு வர. அதே மாதிரி மேருணா பர்வத ஸ்துல்யஹா யதாலோகே நவித்யதே தசைவ ஏபி சமா தர்மாக நவித்யந்தே ஸ்ருதௌ ஸ்மிருதௌ. மேரு பருவத்துக்கு சமமான பருவத்தும் கிடையாதா, அதே மாதிரி இந்த தர்மங்களுக்கு சமம் கிடையாது. அன்னபான சமம் கிஞ்சின் நகி தேகஸ்தித்தௌ யதா தசைவ ஏபி சமா தர்மாக நவித்யந்தே ஸ்ருதௌ ஸ்மிருதௌ. நமக்கு தேகம் சௌக்கியமா இருக்கணும், ஸ்திதி இருக்க, ஸ்திதி அதனுடைய ஸ்திதிக்கு காரணம் அன்னமும் பானமும் தான். சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற ஜலம், இந்த அன்னபானத்துக்கு சமானமாக தேகஸ்திதி காரணம் வேறு கிடையாது. இது இல்லாம வேற இன்னொன்னு வச்சுன்னு சமாளிக்க முடியாது. இதுதான் அதுக்கு காரணம், தேகஸ்திதிக்கு காரணம். அதனால இது ரொம்ப சக்தி. யதா பாகீரதீ துல்யா நதீ லோகே நவித்யதே ததைவ ஏபிஹி சமா தர்மாக நவித்யந்தே ஸ்ருதௌ ஸ்மிருதௌ. பாகீரதிங்கிறது கங்கை. இந்த கங்கை நதிக்கு துல்லியமான நதி லோகத்துல இல்லையா, அதே மாதிரி இந்த தர்மங்களுக்கு சமமானது கிடையாது. சிவஸ்தான சமம் ஸ்தானம் யதா லோகே நவித்யதே
தகைவ ஏபி சமாதர்மாக நவித்யந்தே ஸ்ருதோ ஸ்மிருதோ. கடைசியில சிவலோக பிராப்தின்னு சொல்றோமோ நம்ம கதி, அந்த சிவஸ்தானத்துக்கு சமமான இன்னொரு ஸ்தானம் கிடையாது. அதனால அதுக்கு சமமான ஸ்தானம் எப்படி இல்லையோ அதே மாதிரி மேலே மேலே சொல்லப்பட்ட இந்த தர்மங்கள் இருக்கு, அந்த தர்மங்களுக்கு சமமான தர்மம் வேறு எதுவும் ஸ்ருதியிலும் ஸ்மிருதியிலும் கிடையாது. சர்வசித்திகராக முனி புங்கவாக ஏத ஏவ சதைவ நச்சாபரே ஜோதிதேசுன சம்சய காரணம் கேவலம் கிருபையைவ மயோதிகம். சித்தமிழாடி சொன்ன இந்த மூணு விதமான கர்மாக்கள் இருக்கே, சர்வசித்திகரமான கர்மாக்கள், ஏ முனி புங்கவர்களே, இது இப்போ அப்போன்னு இல்லை, எப்போதுமே இதுதான் சர்வசித்திகரமா. சில விஷயங்கள் சொல்லுவோமோ, நம் இது கலியுகத்துல இது சித்திகம் சித்தியை கொடுக்கும், துவாபர யுகத்துல அது சித்தி கொடுக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி இல்லை. இப்ப சொல்லப்பட்ட கர்மாக்கள் சர்வதா சர்வதா சதைவ சித்தி பிரதாக சித்திகர சர்வசித்திகரா. இது இதை போல மற்ற கர்மாக்கள் எதுவுமே கிடையாது. என்னச்சா அபரே, இப்ப சொன்ன விஷயத்துல சந்தேகத்துக்கு இடமே இல்லைன்னுட்டார். ஜோதிஷேஷும் நான் சம்சய காரணம், இப்பேற்பட்ட ஒரு ரகசியமான விஷயத்தை உங்களுக்கு சொன்னது வெறும் கிருபையா ஏவா, கேவலம் கிருபையைவ மயா சீதம். இதோட இந்த 40வது அத்தியாயம் முடிஞ்சு.